ஹை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்களா இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்களா, உங்களுக்கு நிறைய திறமைகள் இருக்குது. ஸோ அதை வச்சு எப்படியாவது பார்ட் டைமாவோ இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாபோ நம்ம வந்து கிடச்சா நம்ம ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாகலாம் நினச்சிட்ருக்கீங்களா? அப்போ இது உங்களுக்கான வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்டர்ன்ஷாலான்ற வெப்சைட்டை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். நான் இது மூலமாக வந்து பார்ட் டைமாக ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து இதை வந்து தெரியப்படுத்தினா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நான் வந்து இது பண்ணுறேன். இது வந்து ப்ரொமோஷனல் வீடியோலாம் கிடையாது, ஜஸ்ட் ஃபார் அவேர்னஸ் பர்பஸ் தான். வெப்சைட் வந்து இப்படி தான் இருக்குது. இன்டர்ன்ஷாலான்ற வெப்சைட் வந்து இப்படி தான் இருக்கும். ஹாய் பக்கத்தில் உங்களோட யூசர் நேம் வந்துடும், என்னோட பேர் இருக்குது, நான் அதை தான் ஹைட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், என்னோட நேம் இருக்குது, என்னோட இமெயில் ஐடி இருக்குது, கீழே வந்து ஹோம், மை அப்ளிகேஷன், மை புக் மார்க்ஸ், எடிட் ரெஸ்யூம் இதெல்லாம் இருக்கும். நீங்கள் அந்த மை அப்ளிகேஷன்ஸ்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் இது சோஃபார் வந்து எவ்வளோ கம்பெனிக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்கன்றது வந்துடும். ஸோ இப்படி தான் இருக்கும் வெப்சைட்ன்றது. இதில் வந்து நீங்கள் வந்து ஜாபுக்கும் அப்ளை பண்ணலாம் இல்லை இன்டர்ன்ஷிப்புக்கும் அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட் நீங்கள் ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது நான் காட்டிடுறேன். நீங்கள் ஜாப் பட்டன் கிளிக் பண்ணோம்னா எடுத்த உடனே ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் தான் வரும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் இல்லத்தரசிகளுக்காகவும் இல்லை ஸ்டூடெண்ட்டுக்காகவும் தான் சொல்லிட்டு இருக்கேன், அதனால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் நேரடியாகவே ஒர்க் பண்ணுற ஆளாக இருந்தால் கூட ஓகே தான், உங்களோட சிட்டிஸ் வந்து அதில் வருதான்னு பார்த்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோமை வந்து நான் கிளிக் பண்ணோடனே இப்படி தான் வருது. இதில் வந்து ஃபில்டர் ஆப்ஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபில்டர் ஆப்ஷனில் ப்ரொஃபைல்ன்றது உங்களோட டொமைன் என்னென்னு கேட்குது, அதாவது நீங்கள் இதில் வந்து ஸ்பெஷலைசேஷன் கேட்குது. எனக்கு வந்து நான் வந்து ஸ்பெஷலைசேஷன் வந்து என்னோட டிபார்ட்மெண்ட் வந்து காமர்ஸ் தான், பட் வந்து எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்னால கண்டென்ட் ரைட்டிங், அதாவது நான் வந்து கண்டென்ட் வந்து எழுதுற வந்து எனக்கு கொஞ்சம் நல்லாவே வரும். ஏன்னா வந்து என்னோட பிஹெச்டி ஒர்க்குக்காக நான் நிறைய ஒர்க் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கனால நான் கண்டென்ட் ரைட்டிங் ஜாபை தான் எடுத்துக்க போகிறேன். ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோமில் வந்து நான் ஆப்ட் பண்ணேன்னா என்னோட வீட்டு வேலையில் முடிச்சுட்டு கண்டென்ட் ரைட்டிங்கில் உட்காந்துன்னா ஒரு மோஸ்ட்லி 2 to 3 hours நான் வந்து வேலையை முடிச்சிருவேன். ஸோ அதுக்காக தான் நான் கண்டென்ட் ரைட்டிங் சூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், கண்டென்ட் ரைட்டிங் ஆப்ஷன் இருக்குது, நான் அதை கிளிக் பண்ணிக்கிட்டே. லொக்கேஷன் வந்து நீங்கள் நான் இருக்கிறது பெங்களூர், ஸோ நான் வந்து நேரடியாக போய் ஒர்க் பண்ணுறதா லொக்கேஷன் பெங்களூர் கொடுத்துக்கலாம். பட் நான் வந்து இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான் நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதை கீழே காட்டும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப், அது வந்து ஃபுல் டைமாகவும் இருக்கும் பார்ட் டைமாகவும் இருக்கும். நீங்கள் வந்து ஃபுல் டைம் உங்களுக்கு ஓகே 9 to 6 வரைக்கும் உங்களால் வீட்டில் உட்காந்து ஒர்க் பண்ண முடியும்னா ஓகே, உங்களுக்கு குழந்தைகள் இருக்குது இல்லை ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, நீங்கள் பார்ட் டைமாக சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆனுவல் சாலரி, ஆனுவல் சாலரின்றது மோஸ்ட்லி வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாபை பொறுத்த வரைக்கும் 15 to 20 வந்து பெர் மந்த்தை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ 15 to 20 பெர் மந்த்னா ஆனுவல் இன்கம் வந்து 2,40,000 கிட்ட வரும். ஸோ வந்து நான் அரௌண்ட் 2 to 4 நடுவில் வந்து ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிட்டே இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. எனக்கு வந்து பிஹெச்டியில் வந்து எத்தனை எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் நான் அது வந்து கொடுத்துக்க போகிறேன். இப்போ உங்களுக்காக சும்மா ஃப்ரெஷர்னு கொடுத்து நான் வந்து புக் பண்ணுறேன். இப்போ நான் வந்து ஃபில்டர் பண்ண ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கரெக்டாக காட்டுது, என்னென்ன கம்பெனிஸ் வந்து இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குதுன்னு காட்டுது. நீங்கள் அதில் பார்த்துட்டே தெரியும். ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், இங்கிலீஷ் டீச்சர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் காட்டுது, அதில் வந்து சேலரி டீட்டெயில்ஸும் வரும். ஸோ வந்து நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துடும். இப்படி தான் இருக்கும், நீங்கள் எந்த கம்பெனி கிளிக் பண்ணாலும் அது டீட்டெயில்ஸ் வந்துன்றது இப்படி தான் இருக்கும். பாருங்கள், கம்பெனி நேம் இருக்கும், ஒர்க் ஃப்ரம் ஹோமா என்னென்னு சொல்லி கரெக்டாக காமிச்சிருக்காங்க. எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க இமீடியட்லினால் நீங்கள் இப்போ அப்ளை பண்ணி 2 days உங்களுக்கு செலக்ட் பண்ணிட்டாங்க, அப்புறம் நீங்கள் 3rd day ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சிடிசி ஆனுவல் இன்கம் வந்து எவ்வளோ 5 lakh வரைக்கும் வரும். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 0 to 1 year. ஸோ ஈவன் ஃப்ரெஷர் கேன் ஆல்சோ அப்ளை ஃபார் திஸ் ஜாப்னு சொல்கிறாங்க. ஸோ அபவுட் த ஜாப் கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்துறாங்க. நீங்கள் இதை வாசிச்சுக்கணும். இது படி தான் உங்களுக்கு டே டு டே ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் வந்து இருக்குன்றது நீங்கள் ஓரளவுக்கு புரிஞ்சிக்கலாம். என்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து நீங்கள் கேரிட் அவுட் பண்ணணும் எவ்ரிடேன்னு சொல்லிட்டு அதை கொடுத்துருவாங்க. எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாக்குள்ள நீங்கள் வரீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் கம்யூனிகேஷன் ஸ்கில், அப்புறம் வந்து அட்லீஸ்ட் 1 year இங்கிலீஷ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், இதெல்லாம் கேட்டிருப்பாங்க. அப்புறம் என்னென்ன ஸ்கில்ஸ் வந்து ரெக்குவயர்ன்னு கேட்டிருக்காங்க. சேலரி அவங்களே கொடுத்துட்டாங்க. நம்பர் ஆஃப் ஓப்பனிங்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, 100 இருக்குது. அப்போ வந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொஞ்சம் ஜாஸ்தி தான், நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையவே இருக்குன்னு தான் அர்த்தம். அப்புறம் அந்த கம்பெனி யாரும் உங்களை யார் ரெக்ரூட் பண்ணுறாங்களோ அந்த கம்பெனி பற்றியான டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல்லும் இருக்கும். நீங்கள் ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஃபர்தராக கூட கூகுளில் பற்றி அந்த கம்பெனியை போட்டு நம்ம சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். அவ்வளோதான். ஸோ இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து இது ஓகேயா உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் அப்ளை நவுன் கொடுத்துட்டீங்கன்னா போது இப்படி ஒரு இது காலம் மாதிரி வரும். அதில் உங்கள் ரெஸ்யூம் உங்கள் ரெஸ்யூம் பற்றி கேட்கும். கவர் லெட்டர், நீங்கள் வந்து எதுக்காக இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ண போகிறீங்கன்றது கேட்கும். அது நீட்டாக எழுதி ரெக்ரூட்டருக்கு நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஆல்ரெடி வந்து ஏதோ ரெஸ்யூம் வந்து போட்டு வச்சிருக்கேன்னா ரெஸ்யூம் வந்து கீழே காட்டுது, கரிக்குலம் விட்டேன்னு காட்டுது. இதை தாண்டி வந்து நான் எழுதணும், வை ஷுட் யூ ஹையர் ஃபார் திஸ் ரோல்னு கேட்டால் நான் என்னோட ஸ்கில்ஸ், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் பேசி எழுதணும். ஸோ இந்த ஜாப் எனக்கு கிடச்சிச்சின்னா வந்து உங்களோட ஆர்கனைசேஷனுக்கு வந்து நான் க்ரோத்துக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஏதாவது எழுதணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சப்மிட் அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிரும். இன்னும் சில கம்பெனிஸ் வந்து ஃபர்தராக சில டீட்டெயில்ஸ் கேட்கும், 2 to 3 details கேட்கும், அதையும் கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணிடுறோம். அவ்வளோதான், ஒரு 2 to 3 days வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து வந்துடும். ஸோ இதை தாண்டி பாருங்கள், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்குது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் யாருனாலும் அப்ளை பண்ணலாம், ஏன்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய கம்பெனிஸ்க்கு வந்து ரிவ்யூஸ் எழுத சொல்லுவாங்க, கூகுள் ரிவ்யூஸ், அதை 3-4 devices வரை கனெக்ட் பண்ணி ரிவ்யூஸ் மாதிரி எழுத சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா இமெயில் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்களே, நிறைய கம்பெனிஸ்க்கு வந்து மெயில் மூலமாக பேசுறது. ஸோ அது அப்புறம் கண்டென்ட் கிரியேஷன், இதெல்லாம் வந்து எல்லாமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ளே வரும். இது யாராலுமே பண்ண முடியும். உங்களுக்கு வந்து கண்டென்ட் கிரியேஷன் வந்து நல்லா வரும் அப்படின்னா
இது வந்து தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணால் இதுக்கு வந்து எப்படின்னா அட் அ டைமில் நீங்கள் மூணு நாள் கம்பெனி செலக்ட் ஆனால் கூட அட் அ டைமில் நீங்கள் வந்து கேரட் அவுட் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா ஒரு கம்பெனியில் வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு நாளைக்கு ஒரு 5 to 6 ரிவ்யூஸாக எழுத சொல்லுவாங்க, இல்லை 5 to 6 மெயில்ஸாக பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஈஸியாகவே நீங்கள் வந்து அட் அ டைமில் எல்லா ஜாபையுமே வந்து நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். ஒரு ஜாப்ல வந்து உங்களுக்கு ஒரு மேக்ஸிமம் 4 to 5 thousand கிட்டே கிடைக்கும். அப்படின்னா பார்த்துக்கோங்க ஒரு 4 ஜாப் அட் அ டைம் பண்ணிங்கன்னா 20,000 கிட்டே மந்த்லி நீங்கள் ஏர்ன் பண்ணிடலாம் பார்ட் டைமாக. அதை தாண்டி உங்கள் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் வந்து இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஆல்ரெடி நான் காமிச்சேன்ல அதே மாதிரி கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட்லி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 months வரைக்கும் இன்டர்ன்ஷிப் மாதிரி கொடுப்பாங்க. இன்டர்ன்ஷிப்னா ட்ரைனிங் மாதிரி கொடுத்துருவாங்க. அதுக்கு ட்ரைனிங் அப்போ உங்களுக்கு வந்து சேலரி வந்து கம்மியாக தான் இருக்கும். பட் ஆஃப்டர் ட்ரைனிங் வந்து நீங்கள் பிளேஸ்மெண்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களோட திறமைகளை பார்த்து அவங்க இம்ப்ரெஸ் ஆகி உங்களை பிளேஸ்மெண்ட் ஆக்கிட்டாங்க அப்படின்னா சேலரி கொஞ்சம் கூடும். அது தனி சில பர்க்ஸும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லெட் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருவாங்க, இந்த கம்பெனி உங்களுக்கு பிடிக்கலாம் நீங்கள் வேறு கம்பெனி கூட ஷிஃப்ட் ஆகிக்கலாம். அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இன்டர்ன்ஷாலா இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இன்டர்ன்ஷிப் ஜாப் ஆஃபர்னு சொல்லுவாங்க. மொதல் ட்ரைனிங் கொடுத்துட்டு ஒரு 3 months கழிச்சு அவங்க ஜாப்லேயே உட்கார வைப்பாங்க. ஸோ ஆல்ரெடி அந்த கம்பெனி பற்றியான புரிதல் வந்து உங்களுக்கு முன்னாடியே கிடச்சிரும். இப்படி இப்படி தான் இருக்கும், டைமிங் இப்படி தான் இருக்கும், ஒர்க்ஸ் வந்து இந்த மாதிரி தான் போகும். ஸோ நம்ம ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸை எந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும் வீட்டில் டெய்லின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டுரும். அதனாலே இந்த இன்டர்ன்ஷாலாவில் வந்து இன்டர்ன்ஷிப் வித் ஜாப் ஆஃபரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறது நான் பெஸ்ட்னு சொல்லுவேன். ஏன்னா நான் ஆல்ரெடி அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். இது சேலரி வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தது கிடையாது. கரெக்டாக மந்த்ல எண்டு வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகும், இல்லைனா நெக்ஸ்ட் மந்த் பிகினிங்கில் வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகும். அந்தளவுக்கு ரொம்ப ஸ்மூத் ப்ராசஸாக தான் இருக்கும் இதில். ஸோ ஆல்ரெடி நான் வந்து இதில் வந்து ஏற்கனவே இன்வால்வ் ஆயிருக்கனால நான் உங்களுக்கு இதை பற்றி சொல்கிறேன். இது வந்து ப்ரொமோஷன் வழியாக கிடையாது, ஜஸ்ட் வந்து நான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் கிடச்சா நல்லா இருக்குமேனு சொல்லி நினச்சிட்ருக்கப்போ தான் எனக்கு இந்த மாதிரிலாம் ஒரு ஆப்ஷன் கிடச்சிது. ஸோ என்ன மாதிரி நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இது ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டும் தான் நான் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாபை கிடச்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பாருங்கள் இப்போ கூட நான் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ வந்து இது வந்து ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு வந்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டில் நிறைய வேலை இருக்காது. இமெயில் மார்க்கெட்டிங் அப்புறம் ரிவ்யூஸ் எழுதுறது, கண்டென்ட் கிரியேஷன் பண்ணுறது, ரொம்ப ஜாப் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். பட் சேலரியும் ஸ்மூத்தாக இருக்குன்னா சேலரி அந்தளவுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். 5,000 கிட்ட தான் இருக்கும் பெர் ஜாப். நீங்கள் அட் அ டைமில் ஒரு 3 to 4 ஜாப் கிட்ட நீங்கள் கேரிட் அவுட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னா ஓகே. ஸோ இது மேரேஜ் ஆன உமனுக்கு, குழந்தை இருக்கிற உமனுக்குலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்க குழந்தையும் கவனிச்சிட்டு நீங்கள் உங்களுக்கு ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கும்போது குழந்தைகளுக்கு தேவையான அந்த விஷயங்களை வாங்கிக்க முடியும், உங்களுக்கு தேவையான சில டிசைர்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நிறைய பேர் ஆக்சுவலாக இயங்கியிருக்காங்க. ஸோ வந்து ரொம்பவே சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ நம்ம ஜாபை பார்த்துட்டோம், அடுத்தபடியாக வந்து இன்டர்ன்ஷிப்புன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா, முன்னாடி காட்டுறேன் பார்த்திங்களா இன்டர்ன்ஷிப்புன்னு. இந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியானது. நீங்கள் இப்போ ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, ஒரு 2 months வரைக்கும் வீட்டில் இருக்க போகிறீங்க, அது வரைக்கும் இதுக்கு வேஸ்ட் பண்ணணும், ஏதாவது இன்டர்ன்ஷிப் பண்ணலாம்னா நீங்கள் இதுக்குள்ளே போயிடலாம். ஒர்க் ஃப்ரம் ஹோமே அவைலபிளாக தான் இருக்கும். நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் இன்டர்ன்ஷிப் வந்து எப்படின்னா அன்பெய்டாக இருக்கும், காசு கொடுக்க மாட்டாங்க. பட் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடச்சிரும், அந்த சர்டிஃபிகேட் மூலமாக அந்த கம்பெனியோட ஆளுகளை பற்றிலாம் உங்களுக்கு நிறைய தெரிய வரும், அவங்களோட கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால் நிறைய நன்மைகள் இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் ட்ரைனிங்கே எடுத்தது இல்லை அப்படின்னா நீங்கள் அன்பெய்ட் ட்ரைனிங் அட்லீஸ்ட் ஒரு 1 month பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கும். அந்த ப்ராசஸ் வந்து எப்படி போகிறதுன்ற உங்களுக்கு புரிதலும் ஏற்படும். நிறையது வந்து மோஸ்ட்லி அன்பெய்டாக தான் இருக்கும். சில இன்டர்ன்ஷிப் வந்து 3 months வரைக்கும் போகும். பட் வந்து எவ்ரி மந்த் 10,000 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இன்டர்ன்ஷிப்லாம் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். பாருங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் கொடுத்துருக்காங்க 6 months வரைக்கும் இருக்குது, 5,000 to 7,000. சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கில் வந்து 5,000 to 8,000 அப்படியே ஒவ்வொன்றா காட்டும் ஒர்க்கு. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட நீட் அண்ட் டிசைருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் ஒரு ஜாப் போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு போனீங்கன்னா அது தனியாக மரியாதையாக இருக்கும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து கொஞ்சம் புரிதல் வந்து நல்லாவே ஏற்பட்டிருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சேர்ந்துருவீங்க. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இன்டர்ன்ஷாலில் வந்து ஒரு நாளைக்கு வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து ரெஸ்ட் ஆகும். நீங்கள் வந்து மினிமம் வந்து ஒரு 8 to 10 கம்பெனிஸ்க்கு அதை அப்ளை பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நீங்கள் செலக்ட் ஆகிற சான்சஸ் வந்து ரொம்பவே ரைஸ் ஆகும். ஒரு 1 month to 2 months நீங்கள் செலக்ட் ஆயிருவீங்க, அட்லீஸ்ட் ஒரு 2 கம்பெனிஸாக செலக்ட் ஆயிருவீங்க. நீங்கள் அட் அ டைமில் கூட அதை கேரிட் பண்ணால் இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தானே, உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஈஸியாகவே 2 கம்பெனியும் சேர்ந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து பெரிய ஒரு பிக் டீலாக கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. ஸோ இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்னால் நீங்கள் வந்து சில விஷயம் வந்து காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக லேப்டாப் வித் ஸ்டேபிள் இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து மஸ்ட். ஏன்னா எந்த ஒரு ஃபீல்டில் நீங்கள் இருந்தாலும் சரி, ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாபை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தரமான லேப்டாப்பும் ஸ்டேபிள் இன்டர்நெட் கனெக்ஷனும் வேண்டும். ஸோ அதுக்கு மட்டும் நீங்கள் ஏற்பாடு பண்ணி வச்சுக்கணும். அது பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எனி டைம் எனிவேர் யூ கேன் ஒர்க் அக்கார்டிங் டு யுவர் டிசைர் அண்ட் நீட் ஓகே. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இந்த இன்டென்ஷனலாக வந்து லிங்க்டின்ற வெப்சைட்டில் நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. பட் இந்த வெப்சைட் வந்து எத்தனை பேருக்கு தெரியுன்றது தெரியல. எனக்கே வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தெரிஞ்சு நான் இதனால் நிறைய பயன்பெற்றனால இதே மாதிரி இருக்க பெண்கள் கிட்ஸ்னால் வீட்டில் முடங்கி இருக்காமல்
நம்மளுக்குன்னு ஒரு ஃபினான்ஷியலாக வந்து ஒரு இண்டிபெண்டன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இதை ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் இல்லை வந்து உங்களுக்கு பார்ட் டைமாக ஏதாவது ஜாப் வேணும் இல்லை இன்டர்ன்ஷிப் மூலமாக ஏதாவது சேலரி ஏர்ன் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இப்போ வந்து என்னோடய சிச்சுவேஷனால் நான் வந்து இப்போ வீட்டில் தான் இருக்கேன். ஸோ அதனாலே நான் இந்த மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் பண்ண தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து நான் கூட ஷேர் பண்ண ரெடியாக இருக்கேன். உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.